அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட பகுதியில் நம்ம 10ஆம் வகுப்பு ஒளியியல் பாடத்துல குவிலென்ஸ் மற்றும் குளிலென்ஸ் பிம்பங்கள் உருவாக்கக்கூடிய முறைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம வரைபடம் வரையும் போது பார்த்திருப்போம், முக்கியமான சில வரையறைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு கதிர் வரைபடம் வரைவது மிகவும் எளிதாகிறது. அந்த வரையறைகள் என்னென்ன என்பது பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். படம் போடும் பொழுது F1 F2 அப்படின்னு நம்ம குறிச்சிருப்போம். ஒரு சில நேரத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, F1 இந்த பக்கம், F1 இந்த பக்கம், F2 அப்படின்னு குறிச்சிருப்போம். ஏன் F1 F2 வேற வேறையா இருக்குது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, லென்ஸ் என்றால் என்ன? லென்ஸோட வரையறைப்படி நம்ம பார்த்தோம்னா, லென்ஸ் என்பது இருவேறு ஆரங்கள் கொண்ட கோளங்களால் வெட்டியெடுக்கப்பட்ட ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப இங்க ரெண்டு கோளங்கள் இருக்குது பாருங்க, இங்க ஒரு கோளம், இங்க ஒரு கோளம். இந்த கோளத்தோட ஆரம் வேற, இந்த கோளத்தோட ஆரம் வேற. அதனாலதான் நம்ம முக்கிய குவியம் F1 இதுக்கு வேற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம கதிர் வரைபடம் போடும் பொழுது முக்கிய அச்சு போட்டிருப்போம். இதுக்கு பேர் முக்கிய அச்சு. இது ஒரு கற்பனை கோடு. இந்த கற்பனை கோடு இங்க வளைவு ஆரம் இருக்குது பாத்தீங்களா, இந்த கோளத்தோட மையப்பகுதி. அதிலிருந்து இந்த லென்ஸின் மையப்பகுதி வழியாக செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு. இந்த கற்பனை கோடு முக்கிய அச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முக்கிய அச்சுல குவியம், இதுக்கு வேற குவியம் இருக்கும் F1, இதுக்கு வேற குவியம் இருக்கும் F2. அதனாலதான் நம்ம F1 F2 அப்படின்னு நம்ம 2 தடவை குறிப்பிடுவோம். இதையும் F1 குறிப்பிடலாம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோளத்தோட ஆரமும் இந்த கோளத்தோட ஆரமும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது நம்ம F1 F2 என்ற வேறுபாடு இல்லாமல் F என்றே நம்ம குறிப்பிடலாம். இதைத்தான் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க F1 F2 அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமேல் கதிர் வரைபடம் போடும் பொழுது ஒரு பக்கம் F1 இந்த பக்கம் F2 போடணும். இந்த கோட்டுக்கு பேரு முக்கிய அச்சு. இது குவிலென்ஸ். இந்த குவிலென்ஸின் முன்பாக பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. இந்த பொருள் வைக்கப்படும் நிலையை பொறுத்து அதன் பிம்பம் உருவாகிறது. இந்த எடுத்துக்காட்டை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பொருளை நான் நகர்த்துறேன். இப்ப பொருள் வந்து ஒன்னு, இது F1 வச்சுக்கலாமே, இது 2F வச்சுக்கலாமே, 2F அப்பால் வச்சுக்கலாமே பொருளை. இப்ப இந்த பொருளை நான் ஒவ்வொரு இடத்துலயும் நகர்த்தும் பொழுது தலைகீழான பிம்பம் இந்த லென்ஸில் பட்டு ஒளிவிலகல் அடைந்த பின்பு பொருளுடைய பிம்பம் தலைகீழாக வெவ்வேறு இடங்களில் கிடைக்கிறது. இதைதான் நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஒரு குவிலென்ஸின் முன்பே பொருள் வைக்கப்படும் பொழுது அந்த பொருளினால் ஏற்படுத்தப்படும் பிம்பத்தின் நிலைகளை பற்றி இந்த பாடப்பகுதியில நம்ம படிக்க போறோம். அடுத்ததாக குவிலென்ஸ் மற்றும் குழி லென்ஸில் ஏற்படும் ஒளிவிலகலால் பிம்பங்கள் தோன்றும் முறைகளை பார்க்கலாம். இதற்கு நமக்கு முக்கியமா 3 விதிகள் தேவைப்படுது. முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒளிக்கதிரானது ஒரு குவிலென்ஸ் அல்லது குழிலென்ஸின் ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும் பொழுது விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு லென்ஸின் மையம் தான் ஒளியியல் மையம். இப்ப இந்த குவிலென்ஸுக்கு பாத்துக்கலாமே, ஒளியியல் மையம் மையத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த குழி லென்ஸ்லயும் ஒளியியல் மையம் மையத்தில் இருக்கு. ஆனா இதுவே ஒரு ஆடியா இருந்தது அப்படின்னா நம்ம அதைய நம்ம P என்ற எழுத்தால் நம்ம குறிப்பிடுவோம். இது லென்ஸ் அப்படிங்கிறதுனால இது O என்ற எழுத்தினால நம்ம குறிப்பிடுவோம். இந்த கதிர் வரைபடத்துக்கு முக்கியமா நம்ம சொல்ல போறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கிய அச்சு போட்டுக்கணும். அந்த முக்கிய அச்சுல F1 F2 குறிச்சுக்கணும். இந்த லென்ஸை போட்டுட்டு நமக்கு ஒரு ஒளிக்கதிர், இந்த கற்பனையான அந்த ஒளிக்கதிரானது எங்கிருந்தோ வருகிறது. இந்த ஒளிக்கதிர் வரும் பொழுது அந்த ஒளியியல் மையத்தின் மீது விழுந்ததுன்னா ஒளியியல் மையத்தின் வழியாகவே வெளியேறுகிறது. அது போலவே இந்த குழி லென்ஸ்லயும் அப்படித்தான். இது நம்ம இந்த அனிமேஷன்ல இருந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க முக்கிய அச்சு எது? இதுதான் முக்கிய அச்சு. இந்த முக்கிய அச்சு இந்த ஒளி கதிர் ஒளியியல் மையம் ஓ வழியாக உள்ளே நுழையும் பொழுது அந்த ஒளிக்கதிர் அதன் வழியாகவே வெளியேறுகிறது. எந்த இடத்துலையும் அது என்னாகாது, விலகல் அடையாம ஒளியியல் மையத்தின் வழியாகவே வெளியேறுகிறது. இது முதல் விதி. அது போலவே நம்ம குழிலென்ஸ் பாருங்க, இந்த குழிலென்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஒளியியல் மையம் வழியாக உள்ளே நுழையும் ஒரு கதிரானது ஒளியியல் மையம் வழியாகவே வெளியேறுகிறது. இது முதல் விதி. இந்த ஒவ்வொரு விதியையும் சரியாக கவனித்து கொண்டோமானால் நமக்கு
கதிர் வரைபடம் வரைவது மிகவும் எளிதாகிவிடும் பாருங்க இப்ப நான் சொல்லித்தரேன் அடுத்ததாக விதி இரண்டு முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் இங்க எந்த கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக வருது இதுதான் முதன்மை அச்சு அல்லது முக்கிய அச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸில் மீது படுகின்றன அவ்வாறு படும் பொழுது இங்க ஒரே ஒரு கற்பனை கோட்டை தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் இது போல நமக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதிர்கள் வந்து இந்த லென்ஸை அடையும் இணையாக வரும் ஒளிக்கற்றைகள் குவிலென்ஸில் பட்டு ஒளிவிலகல் அடைந்து பின்பு முக்கிய குவியம் வழியாக வெளியேறுகிறது முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸின் மீது படும்போது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும் இதுதான் முதன்மை குவியம் குவியத்தில் குளிக்கப்படும் ஆனால் குளிலென்ஸின் மீது படும் பொழுது முதன்மை குவியத்திலிருந்து விலகலடைந்து செல்வது போல தோன்றும் இங்க பாத்தீங்கன்னா இப்ப முக்கிய அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர்கள் வந்து படுது இந்த குளிலென்ஸ்ல பட்டு இது விரிக்கும் லென்ஸ் தானே அப்போ இந்த கதிர்கள் என்னாகுது விரிந்து செல்வது போல தோன்றும் இந்த விரிக்கும் கதிரை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த முக்கிய குவியத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் முக்கிய குவியத்திலிருந்து ஒரு கோடு போட்டோம்னா அது எங்க எக்ஸ்டெண்ட் ஆகுதோ எங்க போய் சேருதோ அங்கிருந்து தான் நம்ம இந்த கதிர்கள் விரிவடைவதை காண்பிக்க வேண்டும் இது விதி இரண்டு மறுபடியும் சொல்ற கேட்டுக்கோங்க இங்க அனிமேஷனை பார்க்கலாம் இது F1 இது F2 இங்க ஒளிக்கதிர்கள் முக்கிய அச்சுக்கு இணையாக உள்ளே நுழைகின்றன அவ்வாறு வரும் ஒளிக்கதிரானது லென்ஸில் பட்டு விலகலடைந்து முக்கிய குவியம் வழியாக வெளியேறுகிறது இது இரண்டாவது விதி அது போலவே நமக்கு ஒரு குழி லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா முக்கிய அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் இந்த குழி லென்ஸில் பட்டு விலகலடைந்து எங்கிருந்து வருவது போல தோன்றும் முக்கிய குவியத்திலிருந்து வருவது போல தோன்றும் அல்லது விரிவது போல தோன்றும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கதிரை பின்னாடி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது அது F1 என்ற புள்ளியில அது சந்திக்கணும் இந்த குழி லென்ஸ் விரிக்கும் லென்ஸ் என்பதனால கதிர்கள் விரிந்து செல்வதை போல தோன்றுகிறது அடுத்ததாக விதி மூன்றை பார்க்கலாம் முதன்மை குவியம் வழியாக சென்று இப்ப இதுதான் முதன்மை குவியம் இதன் வழியாக ஒரு கதிர் செல்கிறது முதன்மை குவியம் வழியாக சென்று அதுக்கப்புறம் குவிலென்ஸின் மீது படுகிறது குவிலென்ஸின் மீது விழும் ஒளிக்கதிர்கள் முதன்மை குவியம் வழியாக வந்து குவிலென்ஸின் மீது படும் ஒளிக்கதிர்கள் முக்கிய அச்சுக்கு இணையாக வெளியேறுகிறது முக்கிய அச்சு இப்படிதானே இருக்கு அதுக்கு இணையாக தான் வெளியேறும் அதுவே நம்ம குவிலென்ஸ்ல சொன்னோம்னா இப்ப நம்ம முக்கிய குவியம் வழியாக அப்படின்னு பாருங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இதை நீட்டிக்கோங்க இந்த F1ல இருந்து வரக்கூடிய கதிர்களை நீட்டிக்கிட்டோம்னா அதன் வழியாக ஒரு கதிர் உள்ளே நுழைந்ததுனா அது முக்கிய அச்சுக்கு இணையாக வெளியேறுகிறது இது குளிலென்ஸ்ல குவிலென்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கிய குவியம் வழியாக உள்ளே நுழையும் கதிர்கள் முக்கிய அச்சுக்கு இணையாக வெளியேறும் அவ்வளவுதான் இதுல அதே மாதிரி தான் முக்கிய அச்சுக்கு இணையாக முக்கிய குவியம் வழியாக உள்ளே நுழையும் கதிர்கள் முக்கிய அச்சுக்கு இணையாக வெளியேறும் இதையே நம்ம இந்த அனிமேஷன்ல இருந்து பார்க்கலாம் இப்ப இது முக்கிய அச்சு முக்கிய அச்சுல இது குவிலென்ஸ் ஒளியியல் மையம் இப்ப இந்த ஒளிக்கதிர் என்ன பண்ணுது F1 வழியாக உள்ளே நுழைகிறது F1 வழியாக உள்ளே நுழைந்து முக்கிய அச்சுக்கு இணையாக வெளியேறுகிறது இந்த லென்ஸ்ல பாருங்க இப்ப நமக்கு அந்த லென்ஸ்ல முக்கிய குவியம் வழியாக உள்ளே நுழையும் கதிர் அப்படின்னா நம்ம எந்த கதிரை எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா F2க்கு வருதோ அதுதான் முக்கிய குவியம் முக்கிய குவியம் வழியாக உள்ளே நுழையும் கதிரானது லென்ஸில் பட்டு விலகலடைந்த பிறகு முக்கிய அச்சிற்கு இணையாக வெளியேறுகிறது இது விதி மூன்று இந்த விதிகளை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டமையினால் நம்மால் எளிதாக கதிர் வரைபடத்தை வரைய முடியும் இப்பொழுது குவிலென்ஸ் மற்றும் குளிலென்ஸின் வெவ்வேறு பகுதிகளில் பொருளை வைக்கும் பொழுது ஏற்படும் பிம்பத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் குவிலென்ஸின் வழியாக ஒளிவிலகல் பொருள் ஈரில்லா தொலைவில் உள்ள பொழுது இந்த பொருள் ஏதாவது ஒரு ஈரில்லா தொலைவில் இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாமே இந்த பொருள் ஈரில்லா தொலைவில் இருக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் அனைத்தும் இணைக்கற்றைகளாக இருக்கும் அதனால நம்ம இங்க நிறைய இணைக்கற்றைகள் போட்டிருப்போம் இந்த இணைக்கற்றைகள் அனைத்துமே எப்படி வரும் முக்கிய அச்சுக்கு இணையாக தான் வரும் எந்த ஒரு கதிர் முக்கிய அச்சுக்கு இணையாக வருகிறதோ அது லென்ஸில் பட்டு விலகலடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிகிறது இந்த இடத்துல நமக்கு புள்ளி அளவு பிம்பம் கிடைக்கிறது அதுதான் நம்ம இங்க குறிப்பிட்டிருப்போம் புள்ளி அளவு பிம்பம் முக்கிய குவியத்தில் கிடைக்கிறது அதுவும் தலைகீழானதாக இருக்கும் இப்ப மறுபடியும் சொல்ற கேளுங்க பொருள் ஈரில்லா தொலைவில் இருக்கும் பொழுது பொருளிலிருந்து வரும் இணைக்கற்றைகள் லென்ஸின் மீது பட்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிகிறது
இங்க நமக்கு கிடைக்கும் பிம்பத்தின் தன்மையானது தலைகீழான சிறிய பிம்பம், தலைகீழான சிறிய மெய்பிம்பம் கிடைக்கிறது. ஏன்னா நம்ம இதை வந்து திரையில பிடிக்க முடியும், அதனால தான் நம்ம இதை மெய்பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக பார்க்க போனோம்னா, பொருள் சீக்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது, சீக்கு அப்பால் அப்படின்னு சொல்லும் பொழுது 2F-க்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த கிரிட்டீரியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எஃப் அப்படின்னா அது 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாமே, 10 × 2 = 20, 20க்கு மேலே நம்ம பொருளை வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது 2F-க்கு அப்பால் பொருள் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ஒரு மரத்தை பார்த்தீங்க, 2F-க்கு அப்பால் தானே இருக்குது. இதிலிருந்தே நம்ம கதிர் வரைபடம் போடும் பொழுது நம்ம 2 கதிர்களை மட்டும்தான் நினைவில் வைத்துக்கணும், அப்பதான் படம் வரைகிறது எளிதாக இருக்கும். ஒரு கதிரானது இணைக்கற்றையாக செல்லும், மற்றொரு கதிரானது ஒளியியல் மையம் வழியாக செல்லும். 2 கதிர் எடுத்துக்கிறோம், ஒரு கதிர் இணையாக செல்கிறது, மற்றொரு கதிர் ஒளியியல் மையம் வழியாக செல்கிறது. இப்ப விதி 1 பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒளியியல் மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிரானது ஒளியியல் மையம் வழியாகவே வெளியேறும். அப்ப இந்த கதிரை நம்ம நீட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முக்கிய அச்சுக்கு இணையாக வருகிறது, இது முக்கிய அச்சு. முக்கிய அச்சுக்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிரானது லென்ஸில் பட்டு விலகலடைந்த பிறகு முக்கிய குவியம் வழியாக வெளியேறும். இப்ப நம்ம முக்கிய குவியம் வழியாக வெளியேறும் பொழுது இந்த 2 கதிர்களும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் இடத்தில் தலைகீழான பிம்பம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப இந்த பொருளோட அளவை பாருங்க, பொருளின் அளவே அதிகமாக இருக்கிறது, ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பத்தின் அளவு சிறியதாக உள்ளது. அதனால தான் சிறிய தலைகீழான மெய்பிம்பம் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில் கிடைக்கிறது. எஃப்க்கும் 2F-க்கும் இடையில் சிறிய தலைகீழான பிம்பம் கிடைக்கிறது எப்பொழுது, நம்ம பொருளை 2F-க்கு அப்பால வைக்கும் பொழுது. இது நீட் போன்ற தேர்வுகளில் மற்ற இடத்துல நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கும் பொழுது இந்த இந்த தரவை நம்ம எளிதாக புரிஞ்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கணக்கீடுகளாக போடலாம். ஒரு சில கணக்கீடுகளில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ 2F-க்கு இப்போ கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ 2F-க்கு அப்பால் நம்ம 20 சென்டிமீட்டர் 2F-க்கு அப்பால்னு, இப்போ இந்த பொருளை வந்து நான் 25 என்ற இடத்துல நான் வைக்கிறேன். இப்போ நான் எனக்கு சாய்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க, 28, 40, 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இப்படி கொடுக்குறாங்க. நான் இந்த கணக்கில் நான் எந்த விதமான கணக்கீடையும் போடவே இல்லை. பார்த்தோம்னா இது 2F-க்கு அப்பால் இருக்குது. அப்போ 25 சென்டிமீட்டர் தானே, இப்போ 25 சென்டிமீட்ரு நமக்கு எஃப்க்கும் 2F-க்கு இடையில 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது 2F 20. அப்போ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம எஃப்க்கு 2F-க்கு இடையில என்ன வருதோ ஆன்சர் அதை பார்த்து எழுதுனோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை நான் ஒரு கணக்கீடுகளில் நான் பதிவிடுறேன், அதில் வந்து உங்களுக்கு எளிதாக எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் இந்த மாதிரி லென்ஸ் போன்ற கணக்கீடுகளுக்கு தீர்வு காண்றது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது புரிஞ்சுட்டிங்கன்னா போதுமானது. பொருளை 2F-க்கு அப்பால் வச்சோன்னா நமக்கு பிம்பம் தலைகீழான மெய்பிம்பம் சிறிய பிம்பம் எஃப்க்கும் 2F-க்கு இடையில நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல எஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் முக்கிய குவியம். இப்போ இந்த இது புரிஞ்சிருச்சு, அடுத்ததுக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பொருளை வந்து சீயில் வைக்கப்படும் பொழுது, இங்கே சி அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 2F தான். அதாவது நம்ம சி நம்ம வளைவு ஆரம்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த நான் இந்த லென்ஸை நான் அப்படியே முழுமையாக ஒரு கோலமாக எடுத்துட்டேன்னா அதில் என்ன எனக்கு ஆரம் வருதோ அதுதான் வந்து எனக்கு சி. 2 தடவை வரும், எஃப் 2F வச்சோன்னா தான் அதுதான் சி. 2F என்னவோ அதுதான் எனக்கு சி. இப்போ நான் பொருளை 2F-ல வைக்கிறேன். 2F-ல வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 2 கதிர் போடணும். ஒன்று வந்து முக்கிய அச்சுக்கு இணையாக போட வேண்டும், மற்றொரு கதிர் ஒளியியல் மையம் வழியாக செல்லுமாறு போட வேண்டும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் நான் அளவீடு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு கதிர் போட்டாலும் அது எங்கே கட் பண்ணுதோ அது நமக்கு சரியான இடத்தை கொடுக்கும். இப்போ நம்ம அது ஒரு முக்கிய அச்சை போட்டுட்டேன், இது 10 சென்டிமீட்டர்னா இது 20 சென்டிமீட்டரில் வைங்க. அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் இங்கே ஒரு புள்ளி குறிச்சிட்டு, 20 சென்டிமீட்டர் இங்கே ஒரு புள்ளி குறிச்சிட்டு நீங்கள் கதிர் வரைபடம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 2F இடத்துல உங்களுக்கு பிம்பம் வந்து இந்த 2 கதிரும் கட் ஆகும். கதிர்படம் வரைகிறதுல எந்த விதமான கஷ்டமுமே இல்லை. 2 கதிர் தான் எடுத்துக்கணும், ஒன்று முக்கிய அச்சுக்கு இணையாக போகிறது, மற்றொன்று ஒளியியல் மையம் வழியாக போகிறது. விதிப்படி ஒளியியல் மையம் வழியாக வந்துச்சுன்னா இந்த கதிரை நம்ம நீட்டிகிட்டே போகலாம்,
முக்கிய அச்சுக்கு இனியா வந்துச்சுன்னா எஃப் டூ வழியா போடணும். அப்ப எங்க கட் ஆகுதுன்னு பாருங்க, டூ எஃப்ல கட் ஆகும். டூ எஃப்ல கட் ஆகக்கூடிய இந்த பிம்பம் அதே அளவுக்கு தான் இருக்கும். பொருள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த பிம்பமும் இருக்கும். அப்ப நம்ம எழுதும் போது என்ன எழுதுவோம், பொருள் சியில் வைக்கப்படும் பொழுது அல்லது பொருள் டூ எஃபில் வைக்கப்படும் பொழுது, டூ எஃபில் அல்லது சியில் பொருளின் அளவேயான தலைகீழான மெய்பிம்பம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலைகீழான மெய்பிம்பம் பொருளின் அளவேயான பிம்பம் கிடைக்கிறது. இந்த பிம்பம் சிறியதாகவோ பெரியதாகவோ இல்லை, பொருள் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த பிம்பமும் இருக்கும். அதுதான் நம்ம இந்த கதிர்வடிவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம பொருளை எங்க வைக்கிறோம், எஃப்புக்கும் சிக்கும் இடையில வைக்கிறோம். இப்ப பாருங்க, இங்க நம்ம சின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், டூ எஃப்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எஃப்புக்கும் டூ எஃப்புக்கும் இடையில் நான் பொருளை வைக்கும் பொழுது இரண்டு கதிர்களை வரையணும். ஒன்று முக்கிய அச்சுக்கு இணையாக வரைய வேண்டும், மற்றொன்று ஒளியியல் மையம் வழியாக செல்லும் கதிரை வரைய வேண்டும். முக்கிய அச்சுக்கு இணையாக செல்லும் கதிர் முக்கிய குவியம் வழியாக வெளியேறுகிறது, இது இங்க செல்கிறது. இப்ப இந்த ரெண்டு கதிரும் எங்க வெட்டி கொள்ளுது அப்படின்னு பாக்குறோம். இந்த புள்ளியில வெட்டி கொள்ளும். அந்த புள்ளி எங்க இருக்கும், டூ எஃப்க்கு அப்பால் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது முன்னாடி வர வர இது என்ன பண்ணும், நகர்ந்துட்டு போகுது. அப்போ டூ எஃப்க்கு அப்பால் தான் நமக்கு கிடைக்குது. டூ எஃப்க்கு அப்பால் கிடைக்கக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கு, தலைகீழான பெரிய பிம்பம் மெய் பிம்பம் கிடைக்கிறது. அப்போ பொருள் எஃப்க்கும் சிக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம் தலைகீழான பெரிய மெய்பிம்பம். இதை நம்ம இந்த கதிர்வடிவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பொருளை எங்க வைக்க போறோம், பொருளை முதன்மை குவியத்தில் நம்ம வைக்கிறோம். பொருளை எங்க வச்சிருக்கோம், முதன்மை குவியத்துல வைக்கிறோம். இப்ப முதன்மை குவியத்துல வச்சோம்னா நமக்கு ரெண்டு கதிர் எடுக்கணும் இல்லையா. அப்போ ஒன்னு வந்து நேரா எடுக்கணும், முக்கிய அச்சுக்கு இணையா எடுக்கணும், இன்னொரு கதிர் இதன் வழியா போகணும். அப்படி போடும் பொழுதே இந்த இரண்டு கதிர்களையுமே எங்கேயுமே ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அப்போ இரண்டு கதிர்களும் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டால் மட்டுமே நமக்கு பிம்பம் உருவாகும். அடுத்ததாக பொருள் முதன்மை குவியம் எஃப் மற்றும் ஒளியியல் மையம் ஓ ஆகியவற்றிற்கு இடையே வைக்கப்படும் பொழுது பிம்பத்தின் நிலை பற்றி அறியலாம். பொருளானது எஃப்புக்கும் ஓவுக்கும் இடையே வைக்கப்படுகிறது. அப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கதிர் முக்கிய அச்சுக்கு இணையான கதிரையும் மற்றொரு கதிர் ஒளியியல் மையம் வழியாக செல்லும் கதிரையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கதிர்களை நாம் பின்னோக்கி நீட்டினால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவியும். இந்த கதிர்கள் இணைக்கற்றைகள் அல்ல. இந்த இரண்டு கதிர்களையும் பின்னோக்கி எக்ஸ்டென்ட் செய்யும் பொழுது நமக்கு ஏ பி ஏ டாஸ் பி டாஸ் என்ற இடத்தில் நேரான பிம்பம் கிடைக்கிறது. பொருளின் அளவு சிறியதாக உள்ளது, பிம்பத்தின் அளவு பெரியதாக உள்ளது. அது போலவே பிம்பம் நேராக கிடைக்கிறது. இதுவரை கூறியது போல அல்லாமல் இந்த இடத்துல பிம்பம் நேராக கிடைக்கிறது. இது எஃப்க்கும் டூ எஃப்க்கும் இடையில் கிடைக்கிறது, நேரான பிம்பம். இதை திரையில் பிடிக்க முடியாது, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், இது மாய பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொருள் முதன்மை குவியம் எங்க இருக்கு, முதன்மை குவியம் எங்க இருக்குது, முதன்மை குவியத்துக்கும் ஒளியியல் மையத்துக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது நேரான மாய பிம்பம் கிடைக்கிறது. அடுத்ததாக குவி லென்ஸின் பயன்பாடுகள் குறித்து அறியலாம். ஒளிப்பட கருவியில் பயன்படுகின்றன. ஒளிப்பட கருவி அப்படிங்கிறது கேமரா. இந்த கேமரால பொருளை பெரிதாக்குவதற்காகவோ அல்லது பொருளின் அளவை சிறிதாக்குவதற்காகவோ பல்வேறு பயன்பாடுகள் உள்ள இருக்கும். அதற்கு நமக்கு குவிலென்ஸ், வெவ்வேறு அளவுடைய குவிலென்ஸ்கள் நம்ம இதுல பயன்படுத்துறோம். அப்ப நமக்கு கேமரால இந்த குவிலென்ஸ் பயன்படுகிறது. அடுத்த முக்கியமான பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுகின்றன. இப்போ பொதுவாக சாதாரணமாக 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படும். அதில் சிறிய எழுத்துக்கள் சரியாக தெரிய வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், உருப்பெருக்கும் கண்ணாடியாக பயன்படுத்தி கொள்கிறோம். மேலும் இது நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் ஒளிப்பட வீழ்த்தி ப்ரொஜெக்டரில் நம்ம பயன்படுத்துகிறோம். நீ பாருங்கள், நுண்ணோக்கியில் நமக்கு பொருளின் அளவு எந்த அளவுக்கு பெரிதாக வேணுமோ அந்த அளவுக்கு குவிலென்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி நுண்ணோக்கியில் பயன்படுறது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கி வான் பொருட்களை காண்பதற்கு, மிக நீண்ட தொலைவில் உள்ள பொருட்களை காண்பதற்கும் இந்த குவிலென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு தூர பார்வை குறைபாட்டை சரி செய்வதற்கு குவிலென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகிறது. கிட்ட பார்வையை சரி செய்வதற்கு குவிலென்ஸ்களும் தூர பார்வையை சரி செய்வதற்கு குவிலென்ஸ்களும் பயன்படுத்தப்படுகின்றன.
இவை முக்கியமான பயன்பாடுகள் ஆகும். அடுத்த பாடப்பகுதியில் குளிலென்ஸ் வழியாக ஒளிவிலகல் எவ்வாறு ஏற்படுகிறது, மேலும் குளிலென்ஸின் பயன்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பார்வைக்கு நன்றி.